என்னது இது? ஐயோ பாவம், நாய்க்கு அடிபட்டு இருக்க. எங்க கூப்பிடுது? ஐயோ யாரோ அடிபட்டு கிடக்காங்களே. ஐயோ டேய் ராமா முனியா சொத்தா மெய்யப்பா ஓடியாங்க ஓடியாங்க வந்து பாருங்க யாரோ அடிபட்டு கிடக்காங்க. போதுமாப்பா போதும். ஏன் ராமு? ராமு அதுதான்ப்பா என்னை கூட்டிட்டு வந்து உன்னை காப்பாத்துச்சு. ஆமா உன் பேர் என்னப்பா? பாபு. அம்மா உங்க உதவிக்கு நன்றி. எல்லாம் அப்புறம் சொல்லலாம். முதல்ல இத சாப்பிடு. ஐயோ பாவம், சிரமப்படாதப்பா, நானே ஊட்டி விடுறேன். வாயத்தரப்பா. ஏப்பா அழுவுற? இதே மாதிரி எங்க அம்மா எனக்கு பிடிச்ச வத்த குழம்ப வச்சு இன்னும் கொஞ்சம் சாப்பிடு சாப்பிடுன்னு ஊட்டி விடுவாங்க. அவங்கள நினைச்ச அழுக வந்துருச்சு. அம்மா நீங்க மட்டும் என்ன காப்பாத்தலன்னா என் சத்தியமே நிறைவேறாம போயிருக்கும். சத்தியமா? என்னப்பா அது? என் தாய் தகப்பன் ரெண்டு பேரும் கொண்டுட்டாங்கம்மா. அவங்கள பழிக்கு பழி வாங்குவேன்னு என் தாய் மீது சத்தியம் செஞ்சுட்டு புறப்பட்டேம்மா. நான் நீங்க மாறுறீங்க. செத்து போன தாய்க்காக புள்ள நீ பழி வாங்க போற. உயிரோட இருக்கிற இந்த தாய என் புள்ள பார்க்க கூட வர்றதில்லப்பா. அப்படியா? இப்போ எங்க இருக்காரு? அதாப்பா எனக்கு தெரியல. பெத்த கடனுக்கு உயிர் போற நேரத்துல ஒரு வாய் தண்ணி ஊத்தி கொள்ளி வைக்க என் புள்ள கிடைக்க மாட்டானாங்கிற ஆசையில ஊர் ஊரா அவனை தேடி கடைசியில இங்க வந்து சேர்ந்தப்பா. அம்மா உங்க நல்ல மனசுக்கு உங்க பிள்ள நிச்சயமா ஒரு நாள் உங்களை தேடி வருவார். இல்ல உங்க மகனா நான் வர்றேன். இந்த ஒரு வார்த்தையே போதும்ப்பா, போதும்ப்பா. பாபு நீ போற காரியத்துல வெற்றி அடையணும்னு என் மனசார உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. நான் வரேம்மா. இந்த இடத்துல நான் என்னடா பண்ணுவேன்? ராமு நீ இங்கே இரு, நான் இதோ வந்துடுறேன். இங்கே இரு. நாய் உறவுல தம்பி கூப்பிடு. ராமு சாப்பிடுற. ஏய் நீ சாப்பிடு. என் பஸ்
கடைசி இடங்க ரெண்டு உயிர்கள் தான் வேணும். நீ ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. முதல்ல இதை சாப்பிடு. சாப்பிடுவேன். சாப்பிடுறோம். இப்ப சொல்லு உன் கதைய. நான் இல்லாத போது ரெண்டு பாவிங்க என் தாய் தகப்பதார சுட்டு கொண்டுட்டாங்க. அது கண்ணாரை பார்த்தா நம்ம ராமுவ துணை கூட்டிக்கிட்டு தான் பழி வாங்க புறப்பட்டேன். எப்படி பழி வாங்குவேன்? இந்த கத்தியால. துப்பாக்கி வச்சிருக்கிறவனே இந்த கத்தியினால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் முடியாது? முட்டாள். எனக்கு சுத கத்து கொடுங்கய்யா. உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறயா? எனக்கு சுத கத்து கொடுங்கய்யா. உங்க காலை விழுந்து கேக்குறயா? நீங்க சரியா சொல்ல வரைக்கும் உங்க காலை விட மாட்டேன். சரி சரி எழுந்துரு. எல்லாத்தையும் கத்து கொடுக்குறேன். முதல்ல வீட்டுக்கு போகலாம். பாடலாம். வா கமலா. கமலா வந்துட்டீங்களா? நீங்க போன இன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் இங்க கொள்ளடிக்கு வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து வாட்ச்மேன் தான் எல்லாத்தையும் காப்பாத்தினாரு. இனிமே என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க. துணைக்கு உங்க அப்பா அனுப்புறேனே. நான் வர்றதுக்குள்ள இதெல்லாம் நடந்து போச்சுங்க மாப்பிள்ள. கமலா அவங்கள பார்த்தா உனக்கு அடையாளம் தெரியுமா? பாதி முகத்தை துணியால மூடி இருந்தாங்க, அதனால சரியா தெரியல. அப்போ வாட்ச்மேன் கந்தசாமிக்கு தெரியுமா? நல்லா தெரியுங்க. எங்க அப்பா இந்த வீட்டுல வேலை செஞ்சாரா? நீ வாட்ச்மேன் கந்தசாமியோட மக பாபு நான் தாங்க. எங்க அப்பா அம்மா உங்க கொன்னதுக்கு காரணம் எனக்கு இப்போதான் புரியுது. என்னது? உங்க அப்பா அம்மா கொல்லப்பட்டாங்களா? ஆமாங்க பாபு. 60 கல்யாணம் முடிஞ்ச உடனே மகனை அழைச்சிட்டு வரேன்னு சொன்னாரு. நீ அவங்களோட அஸ்திய கரைச்சிட்டு வந்து நிக்கிறியே. பாபு என் குடும்பத்தை காப்பாத்தினதால உன் குடும்பம் அழிஞ்சிருக்கு. அதனால உன் லட்சியத்துல எனக்கும் பங்குண்டு.